அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? அமைச்சு என்ற அதிகாரத்திலிருந்து 638 குரலை இன்றைக்கு பார்க்கிறோம். இப்போ அரசர் என்பவன் பரம்பரையாக வருபவன், ஒரு அரசன் இருந்தால் அவனுடைய மகன், அவனுக்கு அதுக்கு மகன், இப்படி வழி வழியாக மரபு வழியாக வரக்கூடிய ஆட்சி முறை அரச ஆட்சி முறை. அப்படி அரசன் எல்லா அரசர்களும் திறமையுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சில அரசர்களுக்கு இயற்கையான அறிவு இருக்கும், நூல் அறிவு இருக்காது. சில அரசர்களுக்கு நூல் அறிவு இருக்கும், இயற்கையான அறிவு இருக்காது. சில அரசர்களுக்கு ரெண்டுமே இருக்காது, இயற்கையான அறிவு அவனுக்கு இருக்காது, நூல் அறிவும் இருக்காது. அப்படிப்பட்டவன் யாராவது சொல்கிறத கேட்பானா? அவன் என்ன நினைக்கிறானோ, முட்டாள்தனமாக நினச்சா கூட அவன் அதுதான் உயர்ந்தது என்று நினைப்பான். யாரும் அவனிடத்தில் சொல்வதற்கு அஞ்சுவார்கள். அவனுக்கு சுய அறிவும் கிடையாது, சொல்வார் பேச்சையும் கேட்காத இருந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அரசனிடத்திலும் அவனோடு அருகில் இருக்கக்கூடியவன் யார்? அமைச்சன். உழை என்றால் அருகில், அவரோடு நெருங்கி இருப்பவர். உழை என்றால் நெருங்கி இருப்பவர், அவரோடு சேர்ந்து இருப்பவர். யார்? அமைச்சர் தான் எப்பவும் இருப்பார் அவர் கூட. அப்போ அந்த அமைச்சர் என்ன செய்யணும்? நல்ல கருத்துக்களை, நல்ல அறிவுரைகளை, நல்ல அற உணர்வை, அரசன் தவறு செய்யாமல் தடுக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உள்ள வழிகளை அவனுக்கு உணர்த்த வேண்டும். யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை. அரசனே, இயற்கையான அறிவு இல்லாத விடத்தும், பிறர் சொல்லுவதை கேட்காத காலத்தும், நூறறிவும் இல்லாத காலத்தும், அதாவது ஒன்று அவனுக்கு அறிவு இருக்கணும், இல்லை அடுத்தவ சொல்கிறத கேட்கணும், அதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அரசனுக்கு அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வழிகளை காட்ட வேண்டும், நல்ல அறிவுரைகளை கூற வேண்டும். அப்படி கூறுபவனே சிறந்த அமைச்சர் என்கிறார் வள்ளுவர். அப்போ அமைச்சனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க. அறிகொன்றறியான் எனினும், அறிகொன்றறியான், அறிகொன்றறியான் என்றால் அரசன் பிறர் சொல்லும் நீதி நூல்களை கேட்காதவனாகவும், தனக்கே அத்தகைய அறிவு இல்லாதவனாகவும் இருக்கிறான் என்று வைத்துக்கொள். அறிகொன்று அறியான், தனக்கும் அறிவில்லை, பிறர் சொல்லுவதையும் ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் எனினும் உறுதி உழையிருந்தால் கூறல் கடன். உழை இருந்தால், உடன் அரசனோடு இருக்கக்கூடிய அமைச்சன், உழை இருந்தால் என்றால் உடன் இருக்கக்கூடியவன், நெருங்கி இருக்கக்கூடியவன், அருகில் இருக்கக்கூடியவன் யார்? அமைச்சன். அரசனுக்கு அருகில் நெருங்கி இருக்கக்கூடியவனாகிய அமைச்சன் என்ன செய்ய வேண்டும்? உறுதி. உறுதி என்றால் நல்ல வழிகள், நல்ல கொள்கைகள், நல்ல கருத்துகள். அந்த நல்ல கடமைகளை, கருத்துக்களை அவன் அரசனுக்கு உணர்த்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். உறுதி. உழை இருந்தால் கூறல் கடன். அருகிலே இருக்கக்கூடியவனாக உள்ள, அருகிலே இருக்கக்கூடியவனான அமைச்சன் அந்த நல்வழி நடக்கக்கூடிய கருத்துக்களை, செயல்களை, அறிவை சொல்ல வேண்டும். அது அவனுடைய கடமை. இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? அறிகொன்று அறியான் எனினும் உறுதி, உழையிருந்தான் கூறல் கடன். அறிந்தோர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்காமலும், தானே முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லாதவனுமாகிய அரசனிடத்தில் தக்க அறிவுரைகளை கூறி அவனை வழிநடத்த வேண்டியது அமைச்சனுடைய கடமையாகும். இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? அல்தோ த கிங் பி அட்டர்லி இக்னோரண்ட், இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் த மினிஸ்டர் டு அட்வைஸ் ஹிம் ப்ராப்பர்லி. மீண்டும் வாசிக்கிறேன். அல்தோ த கிங் பி அட்டர்லி இக்னோரண்ட், இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் அண்ட் ஆஃப் தி மினிஸ்டர் இட் இஸ் அண்ட் டியூட்டி ஆஃப் த இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த மினிஸ்டர் டு அட்வைஸ் ஹிம் ப்ராப்பர்லி. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.